வங்களா விரிகுடாவில் காற்றழுத்த தாழமுக்கம், விடுக்கப்பட்டுள்ள அவசர எச்சரிக்கை. யாழில் சர்ச்சையை ஏற்படுத்திய தையிட்டி விவகார பகுதிக்கு நீதவான் நேரடி விஜயம். வீரியம் பெறும் தையிட்டி போராட்டம், பேதங்கள் கடந்து நேரடி ஆதரவு தரும் தமிழ் தலைமைகள். மஹிந்த மீண்டும் எப்போது பிரதமர் ஆவார்? நாட்குறித்தார் ஜோதிடர். தென்கிழக்கு வங்காள விரிகுடாவில் காற்றழுத்த தாழமுகம் மே 6 முதல் உருவாக வாய்ப்பு உள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பில் வரும் அறிவிப்புகள் தொடர்பில் அவதானம் செலுத்துமாறு மீனவ மற்றும் கடற்படை சமூகத்தை வளிமண்டலவியல் திணைக்களம் வலியுறுத்தியுள்ளது. நாட்டை சுற்றியுள்ள கடற்கரைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும். நாட்டைச் சூழவுள்ள கடற்பரப்புகளில் தென் திசையிலிருந்து காற்று வீசுவதுடன் காற்றின் வேகமும் அதிகரிக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பேருவளையிலிருந்து காலி மற்றும் ஹம்பாந்தோட்டை ஊடாக மாத்தறை வரையான கரையோர பகுதிகளில் காற்றின் வேகம் அடிக்கடி கூடும். இதேவேளை பேருவளையிலிருந்து காலி மற்றும் மாத்தறை முதல் ஹம்பாந்தோட்டை வரையான கடற்பரப்புகள் சில சமயங்களில் சற்று கொந்தளிப்பாக இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தீவை சுற்றியுள்ள ஏனைய கடற்பரப்புகள் சாதாரணமாகவோ அல்லது சற்று கொந்தளிக்காகவோ காணப்படும். மேலும் இடியுடன் மழை பெய்யும் போது அந்த கடலில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும். பின்னர் அந்த கடல்கள் தற்காலிகமாக மிகவும் கொந்தளிப்பாக மாறக்கூடும் எனவும் இதன்போது தெரிவிக்கப்பட்டுள்ளது. வலிவடக்கு தையிட்டி விகாரை அமைந்துள்ள பகுதிக்கு மல்லாகம் நீதவான் காயத்ரி களவிஜயம் மேற்கொண்டு விவரங்களை ஆராய்ந்துள்ளார். இதன்போது குறித்த காணிக்கு முன்னுள்ள தனியார் காணியின் எல்லை பகுதியினுள் எவ்வித குழப்பங்கள் கோஷங்கள் இன்றி அமைதியான முறையில் போராட்டத்தை முன்னெடுக்க முடியும் என நீதவான் காயத்ரி தெரிவித்துள்ளார். அத்தோடு இன்று காலை கைது செய்யப்பட 5 பிணை வழங்கப்பட்டுள்ளதாக சட்டத்தரணி சுகாஸ் இதன்போது தெரிவித்துள்ளார். யாழ் மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலிருந்து இன்றைய தினம் கூட்டாக வெளிநடப்பு செய்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வலிகாமம் வடக்கு தையிட்டி விகார பகுதிக்கு சென்றுள்ளனர். நாடாளுமன்ற உறுப்பினர்களான சிவஞானம் ஸ்ரீதரன், தர்மலிங்கம் சித்தார்த்தன், அங்கஜன் ராமநாதன் ஆகியோரும் வடமாகாண அவைத் தலைவர் சி வி கே சிவஞானம், வடமாகாண சபை முன்னாள் உறுப்பினர் ப கஜிதீபன் உள்ளிட்டோரும் குறித்த பகுதிக்கு சென்று விகாரையை பார்வையிட்டுள்ளனர். போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் உள்ளிட்டவர்களுடனும் கலந்துரையாடி போராட்டத்திற்கு இதன்போது வலு சேர்த்துள்ளனர். யாழ் மாவட்ட செயலகத்தில் இன்று ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் இடம்பெற்றது. சமகாலத்தில் காங்கிரசந்துறை தையிட்டியில் அனுமதியின்றி கட்டப்பட்ட விகாரை எதிர்ப்பு தெரிவித்து நாடாளுமன்ற உறுப்பினர் உள்ளிட்ட மக்களால் எதிர்ப்பு போராட்டம் நேற்றைய நாளிலிருந்து முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. அவர்களை பாதுகாப்பு தரப்பு முற்றுகையிட்டுள்ளமையை கண்டித்தும் மக்களின் காணிகளை ஆக்கிரமித்து அனுமதியின்றி அமைக்கப்பட்ட விகாரைக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் வெளிநடப்பு செய்வதாக சுமந்திரன் கூட்டத்தில் தெரிவித்தார். இதனையடுத்து சக நாடாளுமன்ற உறுப்பினர்களான சிவஞானம் ஸ்ரீதரன், தர்மலிங்கம் சித்தார்த்தன், அங்கஜன் ராமநாதன் ஆகியோரும் வடமாகாண அவைத் தலைவர் சி வி கே சிவஞானமும் யாழ் மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலிருந்து வெளிநடப்பு செய்துள்ளனர். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தலைவர் மஹிந்த ராஜபக்ஷ மீண்டும் பிரதமர் பதவியேற்பது தொடர்பில் அவரின் ஆஸ்தான ஜோதிடர் தகவல் வெளியிட்டுள்ளார். இந்த செய்தியை தெற்கு ஊடகம் ஒன்று வெளிப்படுத்தியுள்ளது. மேற்படி செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது, மஹிந்த ராஜபக்ஷ மீண்டும் பிரதமர் பதவியை பொறுப்பேற்க எதிர்வரும் மே 7 பொருத்தமானது. என்னதான் தோல்வி மேல் தோல்வி ஏற்பட்டாலும் ஜோதிடத்தின் மீதான நம்பிக்கை மஹிந்த ராஜபக்ஷ இன்னும் கைவிடவில்லை. பிரதமர் பதவியேற்பது தொடர்பில் மஹிந்த தனது ஆஸ்தான ஜோதிடரிடம் அண்மையில் ஆலோசனை கேட்டுள்ளார். எதிர்வரும் மே 7 பொருத்தமானது. அன்றைய தினமே பிரதமர் பதவியை ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்போதுதான் அரசியலில் உங்களுக்கு தொடர் வெற்றி கிட்டும் என்று அந்த ஜோதிடர் கூறியுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. வங்களா விரிகுடாவில் காற்றழுத்த தாழமுக்கம், விடுக்கப்பட்டுள்ள அவசர எச்சரிக்கை. யாழில் சர்ச்சையை ஏற்படுத்திய தையிட்டி விவகார பகுதிக்கு நீதவான் நேரடி விஜயம். வீரியம் பெறும் தையிட்டி போராட்டம், பேதங்கள் கடந்து நேரடி ஆதரவு தரும் தமிழ் தலைமைகள். மஹிந்த மீண்டும் எப்போது பிரதமர் ஆவார்? நாட்குறித்தார் ஜோதிடர்.